Now I request the first discourse for the today's convention, our dear brother, Brother Russell from Bangalore, to give in the discourse in Tamil. The same discourse will be translated into English. Our brother, dear brother William Martis from Bangalore. Just I'll read that topic, seven protests of the millennial kingdom of Christ and its work. Key was Revelation 20, 21st and 22nd chapters. அன்புக்குரிய சகோதர சகோதரே, நாம் அருமையான ஒரு நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. இன்று கூட முதலாவது இந்த கன்வென்ஷன்ல கர்த்தருடைய தூதை பகிர்ந்தளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் பெங்களூரு நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். மற்றும் சகோதரர் அவர்கள் வந்துட்டு தமிழ்ல பேசுவார். அந்த ஒரு தமிழ் மெசேஜை வந்துட்டு ஆங்கிலத்திலே கேட்பதற்காக மொழிபெயர்ப்பு அன்பு சகோதரர் வில்லியம் மார்டிஸ் பெங்களூர் அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பார். பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி மற்றும் அதன் வேலையின் ஏழு விளக்க வருணைகள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய தூதை நம்மத்தில் அழைக்கும்படியாக கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துக்குள் மிக அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகிறதாக என்ற வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பிதாவாகிய தேவன் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்து உலகமும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக சகோதர சகோதரிகளாக இந்த உலகளாகிய மாநாட்டிலே நாம் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பேசவும் அவரை நாம் தொழுது கொள்ளவும் தேவன் இந்த நாளிலே நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த பெரிதான வாய்ப்பிற்காக தேவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருமத்திலும் தேவனுடைய சமாதானம் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்து தெரிவிக்கிறேன். Dear brothers and sisters in Christ Jesus, Christian greetings to all of you. In the name of our Heavenly Father and our Savior Lord Jesus Christ, it is a wonderful privilege and opportunity to join with many of the brethren all over the world in this convention. May God guide us and lead us throughout this spiritual feast, and it is a wonderful blessing to be among all the like-minded faith all over the world. May God guide us and bless us throughout this convention. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளுக்குரிய பாடத்திற்கு தலைப்பாக தெரிந்து கொண்ட வார்த்தைகளாவன கிறிஸ்துவனுடைய ஆயிரம் ஆண்டு ஆட்சி மற்றும் அதனுடைய விளக்க வர்ணனைகள். For today's discourse that I have selected the topic called seven portraits of millennial kingdom of Christ and its work. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 20-22 அந்த அதிகாரங்கள்ல நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எட்டு விளக்கப்படங்கள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தின விசேஷங்களில் அந்தி கிறிஸ்துவனுடைய பொய்யான ராஜ்யத்தை பற்றி நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து பார்க்கிறோமோ அதே போலவே இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dear brothers and sisters in Christ Jesus, in Revelation chapter 20 to 22 chapters contains eight portraits of the true kingdom, just as we have seen that chapter 12, chapter 13 and chapter 17 contain repeated description of the false kingdom, that is Antichrist. பிரியமானவர்களே, நாம் எப்போதெல்லாம் இந்த பாடங்களை வெளிப்படுத்தின விஷயத்தை படிக்கிறோமோ
அப்பதெல்லாம் இதுல திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகிறவைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் படிப்பதனாலே அது தொடர்ச்சியாக இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஏனெனில் இது தொடர்ந்து படிக்கும் போது அங்கே ஒரு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இது 1000 வருட ஆட்சிக்கு பின்பாக வைக்கப்படும் என்று நாம் நினைக்கிறோம். சாத்தான் அவன் கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு இது ஸ்தாபிக்கப்படும் என்று கூட நாம் நினைக்கிறோம். ஏனெனில் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதற்கு பிறகு மரித்தவர்கள் எதற்காக எழுந்து வருகிறார்கள், அதனுடைய நோக்கம் என்ன என்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதில் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது. The portion of scripture we are about to consider is frequently read as though it were one connected narrative instead of several repetitions of the first statement. Because of failure to rightly divide, some get the thought that the great white throne is to be established after the millennial age and after Satan is destroyed. Consequently, are at a loss to know why the dead are raised at that time or how they could have a probation after the millennial age and are much confused generally. இந்த விளக்க வர்ணனைகளை நாம் தெளிவாக படித்து புரிந்து கொள்வதற்காக நமக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுக்கப்படுகிறது. அந்த டயக்ராமை வைத்து இந்த முழு பாடத்தை நாம் தெளிவாக படித்து கொள்ள அறிந்து கொள்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், இந்த டயக்ராம்ல நாம் பார்க்கும்போது இந்த டயக்ராமினுடைய மத்தியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கவேன். ஆனால் 1000 வருட ஆட்சியினுடைய முடிவிலே என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 1000 வருட ஆட்சியினுடைய அந்த முடிவை பற்றி பேசும்போது அந்த இடது பக்கத்திலே 3 காலங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது அங்கே சாத்தான் 1000 வருடத்திற்கு பிறகு கொஞ்ச காலம் அவன் கட்டவிழ்க்கப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பின் தீமை செய்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவிசுவாசிகளும் அசுத்தமான காரியங்களும் 2ம் மரணத்திலே அழிக்கப்படும் என்று பார்க்கிறோம். To better illustrate the distinctness and harmony of these portraits, we have a diagram that is displayed on the screen. So in this diagram, in the center part of the diagram is coded as end of the 1000 years. And this whole diagram is divided into 3 parts on the left-hand side. The first one is Satan, that is evil, loosed a little season after the 1000 years. The second part is Satan loosed, the evilly disposed, deceived and destroyed. And the third part is second death of the unbelieving and abominable. வலது பக்கத்தை நாம் பார்க்கும்போது இந்த 3 காரியங்களை 7 பாகமாக 7 காட்சிகளாக விளக்க வர்ணனைகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாம் பார்க்கும்போது முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:20-3 நாம் பார்க்கும்போது சாத்தான் 1000 வருஷம் அவன் கட்டப்படுவான், தீமை அதன் விளைவுகள் முழுமையாக தடைப்படுத்தப்படுகிறது. இதை நாம் வசனங்களை வாசிக்கும் போது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய செங்கலையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். On the right-hand side of the diagram, these 3 parts are further divided into 7 portraits. The first portrait is Satan bound for 1000 years, evil and vice under through thorough restraint. And that is, we read in Revelation 20th chapter, verses 1 and 3, which says, And I saw an angel come down from heaven, having the key of the bottomless pit, and a great chain in his hand. And he laid hold on the dragon, that old serpent, which is the devil, and Satan, and bound him 1000 years, and cast him into the bottomless pit,
and shut him up and set a seal upon him that he should deceive the nations no more till the 1,000 years should be fulfilled, and after that he must be loosed a little season. இரண்டாவது விளக்க வர்ணனையை நான் பார்க்கும்போது பூமிக்குரிய ராஜ்யங்கள் கீழாக அது தள்ளப்படும், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் அவரோடு கூட 1,000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது 20:4 இதனை நாம் படிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1,000 வருஷம் அரசாண்டார்கள். The second portrait describes as earthly thrones cast down and the overcomers reign with Christ 1,000 years, which we read in Revelation 20th chapter, verse 4. It reads, "And I saw thrones, and they sat upon them, and judgment was given unto them, and I saw the souls of them that were beheaded for the witness of Jesus and for the word of God, and which has not worshipped the beast, neither his image, neither had received his mark upon their foreheads or in their hands, and they lived and reigned with Christ 1,000 years. மூன்றாவது விளக்க வர்ணனையை நாம் பார்க்கும்போது பரிசுத்தமும் ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரியவர்கள் எழுந்து 1,000 வருஷம் கிறிஸ்துவோட அரசாண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளக்கத்தை 20:6-10 நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான், இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1,000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1,000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனதனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஆகிய இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். The third portrait describes the holy and blessed of the first resurrection, life and reign 1,000 years, which we read in Revelation 20th chapter 6-10, which reads, "Blessed and holy is he that hath part in the first resurrection. On such the second death hath no power, but they shall be priests of God and of Christ, and shall reign with him 1,000 years. And when the 1,000 years are expired, Satan shall be loosed out of his prison, and he shall go out to deceive the nations which are in the four quarters of the earth, Gog and Magog, to gather them together to battle, the number of whom is as the sand of the sea. And they went up on the breadth of the earth and compassed the camp of the saints about and the beloved city. And fire came down from God out of heaven and devoured them. And the devil that deceived them was cast into the lake of fire and brimstone, and where the beast and the false prophet are, and shall be tormented day and night forever and ever." பிரியமானவர்களே, இந்த பாடம் முழுவதும் ரீப்ரிண்ட் நம்பர் 330 இருந்து எடுக்கப்பட்ட பாடம். இப்ப நான் வாசிக்க கேட்ட இந்த 3 பகுதிகளினுடைய அந்த விளக்கத்தை நாம் அந்த பகுதிகளில் ரீப்ரிண்ட் பகுதிகளில் நாம் பார்க்கலாம். இது மிகவும் அருமையான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்முடைய கருத்திலே கருதி நாம் இதனுடைய 4, 5, 6, 7 அந்த விளக்க வர்ணனுடைய அந்த பாடத்தை நம் முழுமையாக நாம் நேரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய 3 காரியங்களுடைய விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 330 நீங்கள் பார்த்து அதை புரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
இது நான்காவது அந்த விளக்க வர்ணனையிலிருந்து இது தொடரும் போது இந்த மூன்று விளக்க வர்ணனையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் அதிலே தொடர்ந்து வரும். Dear brothers and sisters in Christ Jesus, in the interest of time that has been given to us, this entire subject, the seven portraits of the Christ kingdom, is been taken from the reprint article or reprints page number 330. So the first three portraits that we have already gone through, it has been given in detail, and also it has been repeated from the fourth to seventh portraits. So in the interest of time, that we are going to cover the portrait from the fourth to seventh in our subject today. So if we want to read again 1 to 3, it is given in the reprints article 330. கிறிஸ்துக்கும் பிரியமானவர்களே, நாம் நான்காவது இந்த விளக்க வர்ணனைக்கு நாம் வரும்போது நீதியின் சிங்காசனமும் உலகத்திற்கு ஜீவனுக்கான சோதனையும் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 நாம் அதை படிக்கலாம். When we come to the fourth view of this portrait, the throne of righteousness and the world's trier for life, which we read in Revelation 20:11-15. இதனுடைய விளக்கங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் இப்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 நாம் வாசிக்கும் போது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. When we see the fourth portrait in Revelation 20:11, it reads, "And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and heaven fled away, and there was found no place for them." கிறிஸ்துவனுடைய இந்த சிங்காசனமும் ராஜ்யமும் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே வெள்ளை சிங்காசனம் என்று இருக்கிறது. ஆகவே இது சுத்தத்தையும் நீதியையும் உள்ளடக்கினதாக இருக்கிறது. இந்த வெள்ளை நிறம் என்பது இது ஒரு அடையாளம். இந்த வெள்ளை நிறம் சமாதானத்தையும் அது தூய்மையையும் காட்டுகிறது. இதை எபிரேயர் 1:8 நாம் வாசிக்கிற விதமாக, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. The throne or kingdom of Christ will be a pure righteous one that is here symbolized by white, the symbol of peace and purity. In Hebrews 1:8, we read this as a scepter of righteousness is the scepter of thy kingdom. இங்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் அவர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அதாவது நம்முடைய தலையாகிய இயேசுவானவரை குறிக்கிறது. ஆனாலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களும் அவரோடு கூட வீற்றிருந்து மகிமையிலும் வல்லமையிலும் அவரோடு பங்கு கொள்வார்கள். எல்லாம் ஒன்றாக இங்கே இருக்கும். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் வாசிக்கிற விதமாக, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என் சிங்காசனத்தில் என்னோடு கூட வீற்றிருப்பான். The one who sat in the throne represents the Christ, primarily Jesus, the head, but also the overcomers who sit with him or share his glory and power. Yet all one, which we also read it in Revelation 3:21. இப்போது நாம் இந்த விளக்கத்தினுடைய அந்த அடையாளங்களுடைய விளக்கத்தை நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வரலாம். இங்கே பூமி இருக்கிறது, வானம் இருக்கிறது, கடலும் அங்கே காணப்படுகிறது. இந்த வானம் என்பது இங்கே ஆவிக்குரிய ஒரு கட்டுப்பாட்டையும், பூமி என்பது ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு சமுதாயத்தையும், கடல் என்பது இங்கே கொந்தளிக்கும் ஒரு ஜன கூட்டத்தையும், அதாவது இந்த மதத்துக்கடங்காத மதத்துக்கு மத கட்டுப்பாட்டில் இல்லாதவர்களையும் இது குறிக்கிறது. இங்கே முடிசூட்டப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக அது துவக்கத்திலிருந்து அதற்கு பின்வரும் காலத்திலும் கூட எந்த தீங்கும்
எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு அநீதியும் முன்பாக அது அகன்றுப்போம். அவைகளுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கப்படாது, எந்த இடத்திலும் அவைகள் தங்கவும் முடியாது. Now call to mind the definitions of the symbols, that is earth, heaven and sea. Heaven here represents spiritual control, earth organized society, and the sea the turbulent masses without religious restraint. From before or at the presence of this enthroned Christ, all forms of evil oppression and injustice must flee. No place is found for them, indicating that they will be driven from one place after another but can remain nowhere. இங்க பார்க்கும்போது இந்த பூமி என்பது அது சமுதாயத்தை குறிக்கிறது. இது ஆங்கிலத்தில் நாம் பார்த்தால் பிரசன்ட் ஆர்கனைஸ்ட் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது இது ஆங்கிலத்திலே சீரீஸ் ஆஃப் லேயர்ஸ் என்று கூட அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு படிநிலை தளங்கள் உள்ளது என்று அங்கு சொல்லுகிறார். அதாவது இது ஒரு கூட்டமாக ஒரு வகுப்பாராக, இந்த சமுதாயம் என்பது ஒரு வகுப்பாராக ஒரு வகையாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தளத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மற்றவர்களை அவர்கள் அடக்கி அவர்கள் மற்றவர்களுக்கு மேலாக மேலாக வருவதை அது அடையாளமாக குறிக்கிறது. இங்கே பெரியோர் சிறியோர் என்று நாம் பார்க்கிறோம். கீழான ஒரு வகுப்பாரையும் மேலான ஒரு வகுப்பாரையும் இது எடுத்து காட்டுகிறது. இதை நாம் சுலபமாக பார்க்கலாம். பெயர் சபைகளிலும் இதை நாம் பார்க்கலாம். இந்த பெரியோர் சிறியோர் மற்றும் இதை உலகத்திலும் நாம் பார்க்கலாம். மேலான இந்த ஜனங்கள் என்பவர்கள், பெரியோர் என்பவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே பெருமையானவர்களாக தலைகணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த தாழ்மை என்பதை நாம் கீழானவர்கள் மத்தியில்தான் அந்த ஒரு குணத்தை நாம் பார்க்க முடியும். சோ இந்த ஒரு சமுதாயம் இது முற்றிலுமாக இது அழிந்து போகும். இது எங்குமே அது தங்காமல் அது அழிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இது நீதியின் சிங்காசனம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் போது இந்த ஒரு புதிய பூமி புதிய சமுதாயம் ஆனது இங்கே ஒரு தனக்குரிய ஒரு இடத்தை அது பிடிக்கும். இங்கே நான் பார்க்கும்போது ஒருவருடைய அந்த தகுதி அந்த ஒரு நாட்கள்ல அவருடைய கிரியையை அடிப்படையாக வைத்திருக்கும். அவர்களுடைய மேன்மையோ அல்லது அவர்களுடைய அந்த வல்லமையோ அது அங்கீகரிக்காது. தேவனும் மனுகுலத்தின் மேல் வைத்திருக்கும் அந்த அன்புதான் அவருடைய ஆளுகையின் கொள்கையாக கூட இங்கே இருக்கும். When we understand earth, that is society, as at present organized, is a series of layers or strata or classes which holding its position by oppressing those below it. The lower classes and upper crust are recognizable in the entire social fabric, both in the nominal church and in the world. The upper classes are usually proud and haughty. The meek are oftenest found in the under strata among the oppressed. The present system of society will pass away, not be permitted anywhere, when the throne of justice is established in the earth and a new earth, that is a new system of society, will take its place. That is the recognition of merit, not of pride and power. And then the love of God and mankind will be the ruling principle all over. பாருங்கள் இந்த மாறுதல்கள், இந்த மாறுதல்கள் இந்த ஒரு பூமியில இந்த சமுதாயத்தில எப்பொழுது இது ஆரம்பிக்கும் என்று நான் பார்க்கும்போது இது எப்பொழுது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை இந்த பூமியிலே அது ஆரம்பிக்குமோ உடனே அது தொடங்கும். இதை குறித்து நான் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள்ல இதை நாம் தியானிக்கும் போது 1878 இது ஆரம்பமானது என்று நாம் பார்க்கிறோம். இது ஆரம்பமானதோடு அங்கிருந்து அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. This change of earth or society begins immediately on the commencement of dominion of Christ's kingdom. This we understand from the word of God to teach was due in the spring of 1878. If correct, the elements for the overturning should already be in preparation, and we believe they are. So இந்த அடையாளமான இந்த தீர்க்கதரிசனங்களை தீர்க்கதரிசிகளும் அங்கே விளக்கி கூறுகிறார்கள். இந்த ஏசாயா 24:1-2 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி
பாலாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இங்க தேவன் இந்த பூமியை தலைகீழாக மாற்றி போடுவார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மேலான தட்டில் இருக்கக்கூடிய பெருமையானவர்கள் அவர்கள் அங்கே தாழ்த்தி போடப்படுவார்கள். இன்னும் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவர்கள் அங்க உயர்வாக அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். A symbolic statement by the prophet Isaiah in 24 chapter 1 and 2 is in keeping with the above exposition. God says he will turn the earth upside down and the upper crust, that is the proud, will be debased and the humble and meek will be exalted. இன்னொரு தீர்க்கதரிசனத்தை நான் பார்க்கும்போது ஏசாயா 40 அதிகாரம் 4 வசனத்திலே இந்த வசனத்தை செகண்ட் அட்வென்ட் அவங்க வந்துட்டு தவறாக கூட அதை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த வசனமாவது பள்ளத்தாக்குகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாக்கி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் என்று சொல்கிறது. அநேக சொல்லர்த்தமாக இதை நினைப்பது உண்டு. அது கண்டிப்பாக அப்படி அல்ல. பூமி ஒரு சமநிலைக்கு வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது எல்லா வகுப்பாரையும் குறிக்கிறது. சமுதாயம் எல்லாரும் அங்கே ஒரு சமநிலைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், ஒரு சரிசமமான நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்பதை காண்பிக்கிறது. இது தாழ்மையானவர்கள் அந்த இரக்கமான மனப்பான்மை உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த இண்டிவிஜுவல் மெரிட் சொல்லும் போது தனிப்பட்ட அந்த புண்ணியத்தோடு அவர்கள் இணைந்து அவர்கள் கலந்து இருக்க வேண்டும். Another prophecy by the same prophet, often misapplied by the Seventh-day Adventist or Second Adventist and others, and supposed to mean that the earth will be melted by fire and when cooled off, be a perfectly flat surface without hills or mountains, and thus a new earth is found. In Isaiah 44, it says, "Every valley shall be exalted, and every mountain and hill shall be made low. The crooked, that is the perverse, shall be made straight, and the rough places plain." This we understand to be but another way of showing that society or the present earth is to be reconstructed and equality of classes obtained, in which individual merit will be recognized, blended with humility and benevolence. ஆனால் இந்த சமுதாயம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அந்த கட்டுப்படுத்தும் வல்லமை கூட அது ஒளிந்து போகும். சாத்தானை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஆகாயத்து அதிகார பிரபு என்று அழைக்கப்படுகிறான். ஏபேசிய 2:2 வசனத்திலே, "கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு" என்று நாம் பார்க்கிறோம். இங்கே கிரியைகள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு இயக்குபவனாக ஆளுகை செய்பவனை இது குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போது இவன் உலகத்தின் அதிபதி என்று கூட அழைக்கப்படுகிறான். யோவான் 14:30 வசனத்திலே அந்த சாத்தான் கட்டப்படுவான், தொடர்ந்து அவனுடைய கட்டப்படுதல் இருக்கும். அவனுடைய ஆவிக்குரிய வல்லமையும் அந்த தீமைக்கு ஊழியம் செய்கிறவைகளும் அவைகள் முழுவதுமாக நின்று போகும். இது உடனே நடக்காது, இது படிப்படியாக நடக்கும். இந்த புதிய வானமும் புதிய பூமியும் அது இப்போதல்ல, அது பிற்பாடு அது நடக்கக்கூடியதாக உள்ளது. இந்த புதிய வானம் இந்த புதிய பூமி அது முழுவதுமாக அது கிறிஸ்துவனுடையதாக இருக்கும், அது சாத்தானுடையது அல்ல. But not only does the present earth, the society, pass away, but also the present heavens or spiritual powers of control. Satan is declared to be the prince of the power of the air, heavens, who now worketh or operates or rules in the children of disobedience, that we see in Ephesians 2:2. This one called at present the prince of this world, which is also mentioned in John 14:30, we have seen is to be bound. Consequently, his control or spiritual power, now exercised in favor of evil doing, etc., will cease or pass away gradually because his binding as shown by some prophecies. The fact that the present earth and heaven
are to be succeeded by or give place to a new earth, new society, and a new heaven, a spiritual powers of control also unseen, good and not evil, of Christ and not of Satan, is not here mentioned, but is afterward. இங்க நான் பார்க்கும்போது 12 வசனத்துல மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். The summary of the whole is explained in Revelation 20th chapter 12th verse as, and I saw the dead, small and great, high and low, humble and proud, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life, and the dead were judged out of those things which were written in the books according to their works. இங்கே நாம் நம்புகிறது என்ன என்று நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய தெய்வீக சுவாபத்தை தெய்வீக சுவாபத்திற்கு தகுதியானவர்களை அறிந்து கொள்வதற்காக எப்படி சோதனைகள் இங்கே உள்ளதோ, அதே போலவே 1000 ஆண்டு ஆட்சியிலும் கூட அவர்கள் இதற்கு தகுதியானவர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அவர்கள் இங்கே நிரூபித்து காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய அந்த கிரேக்க வார்த்தை நியாய தீர்ப்பு என்ற அந்த கிரேக்க வார்த்தையை இது பார்க்கும்போது அதனுடைய அடையாளத்தை இங்கே அங்க ட்ரைட் ஆர் டெஸ்டட் என்று இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய எழுத்துக்களில் அவர் பயன்படுத்துகிறார். இந்த கிரேக்க வார்த்தையாகிய கிரினோ என்ற இந்த வார்த்தையை அங்கே 1 கொரிந்தியர் 6:1-2 மூன்று முறை இதை அவர் அங்கே பயன்படுத்துகிறார். நாம் அறிந்த வசனங்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க, மற்றும் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி அந்த வார்த்தையை மூன்று முறை இங்கே பயன்படுத்துகிறார். We believe that the world of mankind during their day or their age for trial of worthiness or unworthiness of perfect human life will be tried in a similar way to that in which certain ones are now being tried and tested in this day of this gospel age to prove whether worthy or unworthy of the perfection of the divine nature. The Greek word here rendered judged has the significance of tried or tested. Paul's use of the same word will prove this. We here give a quotation in which he uses the same word krino 3 times. Dare any of you, having a matter against another, the first instant Apostle Paul refers is, go to law before the unjust and not before the saints. Do you not know that the saint shall judge the world? And if the world shall be judged by you, are ye unworthy to judge the smallest matters? Which is quoted in 1 Corinthians 6:1-2. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்திற்கு வரக்கூடிய அந்த சோதனை பற்றி இங்கே பேசுகிறார். அதாவது ஜெயம் கொண்டவர்கள் நியாயாதிபதிகளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் உலகை ஆளுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கருணையையும் அவர்கள் காண்பிப்பார்கள். ஏனெனில் அவர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர்களும் எல்லா விதத்திலும் அவர்கள் சோதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Here Paul refers to the coming trial of the world when the overcomers of the present trial shall be their judges, who like their head Jesus will not only be able to assist the world as the kings but also to sympathize with them, having been themselves tested in all points. இந்த மரித்த முழு ஆதாமனுடைய சந்ததியும் இவர்கள் இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் இன்னும் இந்த மரண தண்டனையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தப்பவில்லை. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய இந்த ஆவிக்குரிய ஜீவனிலே அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. Romans 5:18 நாம் வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டது போல என்று நாம் பார்க்கிறோம். அதே போல
இப்பொழுதும் ரோமர் 8:1-2 நாம் படிக்கும் போது கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. In Romans 5th chapter 18th and 8th chapter 1 and 2 verses, it says, the dead includes all of the Adamic race who, during this gospel age, do not escape from the condemnation that is on the world. Death by becoming partakers of spiritual life through Jesus. By the offense of one, that is Adam, judgment came upon all men to condemnation. But there is now no condemnation to them which are in Christ Jesus, for the law of life in Christ made such free from the condemnation of death. அப்படி நான் பார்க்கும்போது இந்த மரித்தோர் மரண தண்டனையில் இருப்பவர்கள் அவர்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் சோதிக்கப்பட்டு அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். இந்த சிங்காசனமும் பரிபூர்ணமாக அது நியாயமாக அது இருப்பதினாலே இது முழுமையாக நியாயமானதாக அது பாரபட்சம் இல்லாததாக அது பட்சபாதம் இல்லாததாக அது நியாயாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு ஒரு ஜாமீன் பாதுகாப்பை இங்கே கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் பரிபூர்ணமான ஒரு மனுஷ ஜீவனை அவர்கள் பெறுவதற்காக முழுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டு அவர் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். This verse relative to the dead shows us how all those death condemned ones will be on trial before the white throne. And so surely as it is a throne and purity and justice, their trial as ours now will be full and fair and impartial. The judge himself has already become their bail so that they shall have a full and sufficient trial before himself to attain perfection of human life. இங்கே புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லும்போது நாம் அதை வேதாகமம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது இங்கே இப்பொழுது கூட இந்த சபைக்கு இதே புஸ்தகம் அது திறந்து வைக்கப்பட்டு அதன் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுகிறது. இந்த சோதனையில் இல்லாதவர்கள், இந்த சோதனையில் யார் இல்லையோ அவர்கள் இந்த புஸ்தகத்தில் உள்ள சில காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் பொருள். கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைக்கு இந்த நியாய தீர்ப்பானது ஒப்பாக இருக்கிறது. இதை யோவான் 12:48 நாம் வாசிக்கிறோம். நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடைசி நாள் என்று நாம் பார்க்கும்போது அது இந்த 1000 வருஷத்தினுடைய அந்த யுகத்தை, இந்த 1000 வருஷத்தினுடைய ஒரு காலத்தை அது குறிக்கிறது. The books open according to the rulings of which they will be tried, we understand to be the books of the Bible. The church now on trial is being judged according to these same books, and none now are on trial to whom those books are not to some degree open or understood. This too accords with Jesus' word in John 12:48, my word shall judge you in the last day, the millennial day. The word here translated judge is the same word is in our text in 1 Corinthians 6:1, and the same word is rendered sue at the law in Matthew 5:40 also. இதற்கு மேல் இயேசுவினுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஓமையாகவோ அல்லது ஒளிவு மறைவாகவோ அவைகள் இருப்பதில்லை. எல்லா ரகசியமும் ரகசியமான காரியங்களும் அவைகள் வெளியரங்கமாக்கப்படும். தேவனுடைய இந்த ரகசியமான சபை அது முற்று பெற்ற பிறகு இந்த ஒரு புஸ்தகமானது திறக்கப்படும். தேவனுடைய ஞானம் பூமி முழுமைக்கும் அது நிறைந்திருக்கும். இங்கே நாம் 1 Timothy 2:4 படிக்கிறது போல எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். The words of Jesus will no longer be hidden under parables and dark sayings. That hearing the people might hear and not understand, but the secret things will be uncovered, the mystery of God, the church being finished, the books will be opened,
and the knowledge of the Lord shall fill the whole earth. As we read in 1 Timothy 2:4, for God will have all men to be saved and then come to the knowledge of the truth. இங்க நான் பார்க்கும்போது இந்த வசனங்கள் தொடர்ந்து இது கோர்வையாக இங்கே போகிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல், அதாவது மனுஷ ஜாதி, அது மத ரீதியான அந்த தண்டனையில் இல்லாத அந்த ஜாதி, அந்த கடல், கடல் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இந்த மனுஷ ஜாதி இது முழுமையும் இந்த ஒரு நிலையிலிருந்து, அந்த மரண நிலையிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கீழாக அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அப்பொழுது தொடர்ந்து இந்த கடல் என்பது அங்கே இருக்காது. இதை யூதா 13:13 யாக்கோபு 1:16 நாம் படிக்கலாம். மரணமும் பாதாளமும் மரித்தோரை ஒப்புவித்தது. அது ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அது அங்கே நியாயம் தீர்க்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த யுகம் என்பதும் அந்த நாள் என்பதும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. The succeeding verses in harmony and says that the sea, masses of mankind not under religious restraint, delivered up the dead which were in it, that is, mankind will be taken out of that condition and brought under the restraints of the white throne, which we see in Jude 13th verse. Consequently, when all are restrained, there will be no more sea. And in James 1:6, and the death and the tomb delivered up the dead which were in them, and they were judged every man according to their works. இங்க நாம் பார்க்கும்போது இந்த ஒரு சோதனை அது உலகம் முழுவதின் மேலும் அது இருக்கும் என்று சொல்லுகிறார். சோ பரிசுத்தவான்கள் மேல் இந்த சோதனை இருக்காது. இதை யோவான் 5:24 நாம் படிக்கிறோம். இது ஒரு மகிமையான ஒரு முன்னேற்றமாக அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படும். இந்த மகிமையான ஒரு வாய்ப்பாக அது வைக்கப்படுகிறது பரிசுத்தவான்களுக்கு. பெரியமானவர்களே, இதை கவனிங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு அந்த மகிமையான வாய்ப்பு என்பது எதற்காக என்று நாம் பார்க்கும்போது, இந்த முழு அந்த யுகமும் ஏகமாய் தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கேடான அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அது விடுவிக்கப்பட்டு அதற்கு பின்பு ஒரு சுதந்திரத்தை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். This trial includes all the world but not the saints in John 5:24 and is indeed the grand prospect held out before them. By means of that trial, the entire groaning creation may be delivered from the bondage of corruption into the glorious liberty, that is, from the freedom of death, to become the sons of God, which we see in Romans 8:21-22. இன்னொரு ஜீவ புஸ்தகத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஜெயம் கொண்டவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவனை பெயர்கள் அதுல பதிவாயிருக்கும். அதே போல 1000 வருஷத்திலும் பரிபூர்ணமான இந்த மனித ஜீவனை பெற தகுதியுள்ளவர்கள் யார் யாரோ அவர்களுடைய பெயர்கள் இந்த ஜீவ புஸ்தகத்திலே அது பதிவாயிருக்கும். Another book of life was open. This suggests to us that there is a book, a record of life, in which the names of all the gospel age overcomers are recorded who are worthy of divine life. So there will be a book or record kept in the next age of those worthy of perfect human life. இந்த ஜீவ புஸ்தகம் இது முடிந்து போகிறது. இந்த புஸ்தகம் இது திறக்கப்படாது. இந்த யுகத்தினுடைய முடிவு வரும் வரைக்கும் இதனுடைய முடிவுகள் கண்டிப்பாக யாருக்கும் இது தெரியாது. அப்பொழுது அந்த முடிவிலே நாம் பார்க்கலாம் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த தகுதியை பெறுவதற்கு உரிய அந்த பரிசுத்தவான்கள் யார் யார் என்பதை அந்த முடிவிலே நாம் பார்க்கலாம். அதே போலவே இந்த அடுத்த யுகத்திலும், 1000 ஆண்டு அந்த யுகத்திலும் கூட, அது முடியும் வரை அந்த புஸ்தகம் அது திறக்கப்படாது. முடிவிலே அப்பொழுது அது திறக்கப்படும். முடிவிலே அது திறக்கப்படும் போது
அப்போது நாம் பார்க்கலாம் இந்த ஆதாம் இறந்து போன இந்த ஜீவனை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்பது அப்போதுதான் தெரியும். The book of life now is about to finish, or now about to finished, will not be opened. The results or record will not be known until the full end of this age. Then we will see those deemed worthy to be of the bride, the Lamb's wife. So too, the records of the next age will not be opened until the end of that age, when those worthy of receiving back the dominion of earth lost by Adam will receive it. இப்பொழுது அவருடைய அப்ப அந்த அந்த காலத்தில் அவருடைய கிரியையை வைத்து தீர்ப்பானது அவர்களுக்கு இனிவரும் யுகத்தில் அது கொடுக்கப்படும். இனிவரும் யுகத்திற்கும் நம்முடைய யுகத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. இப்பொழுது அது விசுவாசத்தின் மூலமாக அது நடத்தப்படுகிறது. அதனுடைய முடிவு வரைக்கும் நாம் நம்முடைய கிரியைகளையும் நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். Another feature of difference between the world's judgment of that age and ours of this is that though they will be required to have faith, yet their trial will be based on works, judging according to their works. But we, on the contrary, live in an age when perfect works are impossible and our judgment depends largely on faith. According to thy faith, be it unto thee. And works only according to our ability. இந்த சோதனையின் யுகம் முடிவிலே மரணமும் பாதாளமும் அது அக்னிக் கடலிலே தள்ளப்படும். இதனுடைய விளக்கத்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம். தேவனுடைய இந்த கோபம் அவைகளை அழிக்கும். அது இந்த ஒரு அக்னிக் கடல் இது ஒரு அடையாளமானது. இதற்கு பிறகு இந்த ஒரு கல்லறை என்பது இருக்காது. ஆதாமினுடைய மரணம் என்பது இருக்காது. இவைகளை அங்கு ஏசாயா 25:7-8 வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். இது இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் அவர்களுடைய சுயமான அந்த அவருடைய சுயமான தன்னிச்சையினாலே அந்த பாவம் செய்தனுடைய விளைவாக இந்த இரண்டாம் மரணத்திலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆதாமினுடைய அந்த பாவம் அதனுடைய விளைவுகள் முற்றிலுமாக அங்கே அழிக்கப்படும். In the end of that age of trial, death and the tomb and all not found written in their book of life will be cast into the lake of fire, already described as representing wrath and destruction. That the lake of fire is symbolic is readily seen because death and the tomb are represented as going into the same. The tomb will be no more and the Adamic death will be no more, which we see in Isaiah 25:7-8. All men who are then judged unworthy of life die, but it is the second death and is attributable to willful sin on their own part. For the Adamic death and all its results will have been destroyed. பிரியமானவர்களே, நாம் இதுவரை இந்த நான்கு அந்த விளக்க வர்ணனைகளை பார்த்தோம். இப்பொழுது நாம் ஐந்தாவது ஒரு விளக்க வர்ணனைக்கு நாம் போகலாம். இந்த ஐந்தாவது விளக்க வர்ணனையானது பரிசுத்த நகரம், அதாவது அரசாங்கம், மணவாட்டி, மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம், அது வருத்தமும் வலியும் மற்றும் சஞ்சலமும் மரணமும் அவைகள் ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறது. இவைகளை வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-7 வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். Beloved brothers and sisters, till now we have seen the fourth view or the fourth portrait. Now we will turn to fifth view, the holy city, that is government, the bride, God's dwelling among men, sorrow, pain and death abolished, which we see that in Revelation 21:1-7. இங்க நாம் இந்த மகிமையான ஒரு பக்கமாகிய மகிமை நிறைந்த 1000 ஆண்டு ஆட்சியினுடைய யுகத்தை நாம் பார்க்க முடிகிறது.
இந்த முந்தின வானமும் முந்தின பூமியும் முந்தின சமுத்திரமும் அது என்றும் பழமையானவைகள் முந்தினவைகள் அனைத்தும் ஒழிந்து போம். ஒரு புதிய காட்சியை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு புதிய வானம், கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய ஆட்சி மற்றும் புதிய பூமி, புதிய சமுதாயம், புதிதாக்கப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு சமுதாயம் இப்பொழுது அது நிறுத்தப்படுகிறது. அது தொடர்ந்து இங்க நான் பார்க்கும்போது கடல் என்பது இருக்காது, அது அதனுடைய தடுப்புகளும் இங்கே இருக்காது. This brings the glory side of this glorious millennial age to view. The former heaven and earth and sea passed away entirely, and the new are fully inaugurated at the opening of this scene. The new heavens, that is the spiritual dominion of Christ, and the new earth, that is the reconstructed condition of society, being now established as a matter of course, there will be no more sea, people unrestrained. நீ பார்க்கும்போது ஒரு மகிமையான ஒரு காட்சி. புதிய எருசலேம் அது பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே பார்க்கிறோம். இனிமேல் இது தேவனுடைய வாசஸ்தலமாக இந்த பூமி இருக்கும். சபை ஒரு ராஜ்யமாக, அரசாங்கமாக இருந்து இந்த பூமியின் மேல் அது இருக்கும் என்று பார்க்கிறோம். The new Jerusalem coming down from God to earth, hereafter to be God's dwelling place, is a beautiful representation of the church as a kingdom or government over the earth. எப்படி இந்த அந்திகிறிஸ்துனுடைய அமைப்பு இந்த பூமியின் மேலே ஆளுகை செய்ததோ அது போல இதுவும் இருக்கும். இந்த அந்திகிறிஸ்துனுடைய அமைப்பு அது இது உண்மையான இது கிறிஸ்துனுடைய அந்த ஒரு அமைப்பாக அது உருவமாக அது கருதப்படும். இந்த அந்திகிறிஸ்துனுடைய அமைப்பானது மகாநகரம், அரசாங்கம், இது பாபிலோன் என்று கூட அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் இது பலமான நகரம், இது சியோன் என்று அழைக்கப்படும். இது புதிய எருசலேம், புதிய ராஜாவின் நகரம். இது இந்த புதிய ராஜாவாகிய ராஜா, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் இங்கே இருப்பார். தேவன் அவர் மத்தியில் இருப்பார். அவர் எடுத்து போடப்படுவதில்லை. As the false system or church or of Antichrist has during this age attempted to govern the nations of the earth, so the real church made one with true Christ will possess the true kingdom over earth's nations. The one is in scripture called the great city or the government that reigneth over the kings of the earth and is also called Babylon, that is confusion. So the other is to be strong city called Zion and the new Jerusalem or the city of great king, king of kings and lord of lords. God is in the midst of her. She shall not be removed. பாருங்கள், இந்த ஒரு வியூ, இது ஒரு மகிமையான ஒரு காட்சி. இங்கிருந்து தான் தேவன் ஆளுகை செய்வார். முழு உலகையும் அவர் ஆசீர்வதிப்பார். பாவத்திற்கு அவர் ஒப்புரவாக, மனுகலத்தை அவர் ஒப்புரவாக்கி, தேவ வல்லமை எல்லாரையும் அது மேலாக உயர்த்தும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த வேலையிலே அங்க தேவன் இருப்பார். இதை அப்போஸ்தலர் 3:21 நாம் படிக்கிறோம். Being the dwelling place of God, it will be the place from which he will operate in blessing all the world for reconciliation, for iniquity, having brought mankind into harmony and having blotted out sin, it will be meet for God's power should be engaged in lifting up and blessing all, as God has spoken by the mouth of all the holy prophets, which also highlighted in Acts 3rd chapter 21st verse. ஆம் பிரியமானவர்களே, நாம் இங்கே வாசித்தது விதமாக எல்லா அந்த கண்களில் உள்ள கண்ணீரையும் தேவன் துடைப்பார். 2 Corinthians 5:18 நாம் இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வசனங்கள் அனைத்தையும் நாம் வாசிக்க முடியாது, நீங்கள் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். எல்லா அந்த எல்லாம் தன்னுடைய இந்த குமாரன் மூலமாக அது தேவன் அதை செய்வார். அது உலகமானாலும் தன் குமாரன் மூலமாக செய்வார். நமக்கும் கூட தேவன் அபிதமாக தான் செய்வார். நாம் அறிவது அது கடந்து போனவைகள் எல்லாம் திரும்பவும் அது கொடுக்கப்படும். நாம் எதை இழந்திருக்கிறோமோ இழந்தவைகள் திரும்ப கொடுக்கப்படும்.
தேவன் கிறிஸ்துவோடு அவர் இருக்கிறார். அவர் தன் ஜீவனை ஈடாக கொடுத்து தன் சொந்த நீதியில இதை பரிபூர்ணமாக்கி இருக்கிறார். நாம் இங்கே கற்றுக்கொள்வது தேவனே இந்த 1000 ஆண்டு ஆட்சியிலே இந்த 1000 வருடம் அவர் இருப்பார். தேவனே அவருடைய கண்ணீரை துடைப்பார். அங்கே நாம் பார்க்கும் போது அந்த காலம் நிறைவேறின போது தேவன் கிறிஸ்துவையும் சபையின் மூலமாக சகலத்தையும் தேவன் செய்வார். இந்த எவ்வளவு நாட்கள் அது இப்படி இருக்கிறதோ அதை தொடர்ந்து அந்த நாட்கள் இனியும் விதமாக அது இருக்கும். அதாவது தேவன் கிறிஸ்துவோடு இருப்பார், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். So yes, God himself shall wipe away all tears from their eyes. It was God's plan from the very first. God so loved the world that he sent his son Jesus. And so of him, through him, and to him are all things, and we through him. We read that in 2 Corinthians 5:18. Not only do the past features of the plan indicate that God was in Christ reconciling the world to himself, paying the ransom exacted by his own justice, but now we learn that the millennial work is still his. He it is who will wipe all tears, yet as in times past, he will use means and agencies. Christ Jesus and his bride are to be the agencies, and as it has been all along, it will be still God in Christ and Christ in you. பாருங்கள், இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் இருக்கிறார், நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சிந்தனை. மனுகுலத்தின் மீது இருக்கும் இந்த கண்ணீரை எல்லாம் நாம் எல்லாரும் துடைக்கப் போகிறோம். இங்க பார்க்கும்போது இது நம்முடைய மகிமையான ஒரு வேலையாக இது இருக்கும். இதுவே நம்முடைய ஒரு மகிமையான ஒரு குறிக்கோளாக இருக்கும். இது ஒரு மெதுவான ஒரு வேலையாக இது படிப்படியாக நடக்கும். இது உடனடியாக அல்ல, இது மெதுவாக படிப்படியாக இந்த வேலைகள் நடக்கும். அந்த கண்ணீர் எதுவரைக்கும் இருக்கும் என்றால், இந்த பூமியிலே அந்த அபூரணம் என்பது, நோய் என்பது, மரணம் என்பது இருக்கும் வரைக்கும் இந்த கண்ணீர் என்பது இருக்கும். அந்த கண்ணீர் அந்த யுகம் முடியும் வரைக்கும் இருக்கும். அதுவரை இந்த அழுகை என்பது முழுமையாக அது எடுத்து போடப்படாது. பிறகு மரணம், துக்கம், அலறுதல், வியாதி, வியாகுலம், வலி என்பவைகள் அவைகள் முற்றிலுமாக அகன்று போம். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று நாம் பார்க்கிறோம். எல்லா தீங்கும் அந்த சாபத்தின் விளைவாக இங்கே நமக்கு நிகழ்ந்தவைகள். எல்லாரும் அவர் மூலமாக மீட்கப்படுவார்கள். நமக்காக அவர் சாபமானார். அவர் மூலமாக இந்த மீட்பு எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த முழு சாபத்தையும் அவர் எடுத்து போடுவார். How blessed the thought that we soon shall share in the wiping away of all tears from humanity. Yet this shall be our glorious mission work during that age, for wiping is a gradual work. And the tears will last so long as their cause, imperfection, pain, and death exist. And these will not be fully removed until the end of that age. Then there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. All those evils are part of the curse, results of sin, and all being redeemed by him who was made a curse for us, it is proper that in due time all should have these blessings and the curse be forever removed. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இது இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதற்காகவே அவர் மாம்சத்தில் வந்தார். தன் ஜீவனை மனுகுலத்துக்காக முழுமையாக அவர் கொடுத்தார். மீட்கும் பொருளாக எப்படி அவர் இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுத்தாரோ, எப்படி அவர் இந்த கீழான ஒரு நிலைக்கு பிதாவானவர் அவரை கொண்டு வந்தாரோ, அதே போல அவருக்கு அந்த மேலான நிலையை ஆசீர்வாதமாக கொடுப்பார். அதை அவர் இறந்து போனவைகள் எல்லாம் அந்த நிலையிலே அவர் நிறைவாக முழுமையாக அவருக்கு கொடுப்பார். அவர் பரிபூர்ணமான அந்த சிருஷ்டிகருடைய சாயலை பெற்றுக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம். He that sat upon the throne said, Behold,
I make all things new. Yes, for this cause he became a man and then gave his human life as man's ransom price from sin. And thus, having bought him in his low estate, he, by his new divine life, is to bless him with the full ability to regain his lost estate as perfect man, the image of his creator. இங்கே பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் எல்லா அந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் புதிதாக்குகிற நேரம் இது. அப்போது யோவான் மூலமாக இப்பொழுது சொல்லப்பட்டவைகள் அந்த சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகள் அங்கே உறுதி செய்யப்படும். He that sitteth in the heavens has already declared a time of restitution or making new by the mouth of all his holy prophets, and he now tells John that promise is faithful and sure. Write these words are faithful and true. பெரிய மாணவர்களே, ஆம், இது ஒரு இவர் இங்கே ஆதியும் அந்தமாக இருக்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தால் ஏ டு ஜெட் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே இங்கே மனுகுலத்திற்கு மகா ரட்சிப்பாக இருக்கிறார். இவரே இதை துவங்கியவர், இவரே அதை முடிப்பார். தாகமாயிருப்பவர்கள் அந்த தாகமாயிருப்பவர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுப்பார். எல்லா ஜாதிக்கும் இந்த ஒரு நித்திய அந்த காலத்துக்குள்ளாக அவர்கள் வருவார்கள். He is the A and Z, or A to Z, or Alpha and Omega, the beginner and the ender of the great salvation of mankind. He surely will, as he has said, give to all that are athirst for the water of life freely. All men who will may come into harmony and live forever. அப்பொழுது யார் இந்த ஒரு பரிபூரண ஜீவனத்திற்கு அவர்கள் தகுதியானவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் ஜீவனை சுதந்திரிப்பார்கள். எப்படி இந்த சுவிசேஷத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அப்படியே அந்த யுகத்திலே பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Those who are worthy of the perfect human life then are called overcomers and inherit these things, the earthly kingdom, just as the overcomers of this gospel age are called overcomers and inherit spiritual things and the heavenly kingdom. யார் இந்த இருளின் காரியங்களை எடுத்து போடாமல் அங்கே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே தள்ளப்பட்டு இரண்டாம் மரணத்திலே அவர்கள் பங்கடைவார்கள். இந்த மரணம் அவர்களுடைய சொந்த பாவத்திற்காக அது இருக்கும், இது நித்தியத்திற்கும் இருக்கும். யார் இதை சரி செய்து கொள்ளவில்லையோ அவர்களுக்காக உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று கொடுக்கப்பட முடியாது. அது கண்டிப்பாக கிறிஸ்து மரிக்க மாட்டார். இனிமேல் ஆதாமனுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது போல இது கண்டிப்பாக அது நடக்காது. But those who do not then renounce fully the works of darkness have their part in the lake of fire and brimstone, are subjects to the second death. This death is for their own sins and is everlasting, will never be ended or interrupted by a resurrection. No, Christ dieth no more, and there is no ransom from that tomb as there was from the Adamic death. இங்கே பாவம் என்பது அது எடுத்து போடப்படும், அது இனி இராது. பாவிகள் அங்கே இருப்பதில்லை. வானமும் பூமியும் தேவனை துதித்து நன்றி சொல்லி அவைகள் பாடும். அவர் நித்திய கால ராஜாவாக இருப்பார். அழியாமை அங்கு இருக்கும். கண்கள் கண்களால் காண முடியாது. அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக அங்கு இருப்பார். Then sin blotted out, sinners extinct. All things heaven in heaven and in earth shall praise and thank to the King of eternal, immortal, invisible, the only wise God. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இந்த ஆறாவது ஒரு விளக்க வர்ணனைக்கு நாம் வருகிறோம். The sixth view. இது புதிய எருசலேம் ஆகிய புதிய எருசலேம் தேசங்களுடைய ஒரு வெளிச்சமாக அது இருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 19 இருந்து 27 வசனங்களிலே இதனுடைய விளக்க வர்ணனையை பார்க்கலாம்.
Dear brothers and sisters, now we will look into the sixth view, the New Jerusalem, the light of the nations, in Revelation 21st chapter 19 to 27. பிரியமானவர்களே, இந்த ஒரு அந்த காட்சியானது இது நம்முடைய காலத்திற்கு வந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். யோவான் இங்க யாரை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது, ஜீவனுள்ள ஒரு வகுப்பாராகிய மனவாட்டி வகுப்பாரை தான். பரிசுத்த இந்த நகரம் இவர்களே, இவர்களுடைய ஆட்சி. இங்கே நாம் பார்க்கும்போது இதை பார்த்து ஆவிக்குரிய, இதை பார்ப்பதற்காக அவர் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே பூமிக்கு மேலாக போக வேண்டியதாக இருந்தது. இந்த பூமியை விட்டு சற்று அவர் மேலாக போக வேண்டியதாக இருந்தது. இதை போலவே நாம் பொருளிலும் நிஜத்திலும் நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு நிஜமான பொருளாக நாம் இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம் இந்த மேலானவருடைய அந்த ஆளுகையானது அது துவங்கி விட்டது. பூமிக்குரிய அந்த வழிகாட்டியான எல்லாவற்றையும் அது தூக்கி எறிய போட வேண்டும். இது தேவனுடைய சித்தத்தை பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்ய தயாராகி அவரை வரவேற்கக்கூடிய அந்த நிலையிலே இது இருக்கிறது. This wave seems to come back to our day as its stating starting point. John, representing the living members of the bride company, is shown the holy city, that is the government, coming down to earth. But before he could see it, he had to go in spirit as high as possible above the earthly level. So we, the antitype, may now see the kingdom of God coming, the rule of the highest commencing to direct and overthrow earthly things, preparatory to the full reception of the will of God on earth as in heaven. இந்த பூமியை சுற்றி வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பானது அது வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது அது ஒரு இரண்டாவது அது பிறப்பை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே ராஜ்யமானது, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிரிந்து போகிறதை நாம் பார்க்கும்போது அவைகள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அந்த நீதி உள்ள அந்த வார்த்தையின்படி அது சொல்லுகிறது, எருசலேமே கீழே வா என்று சொல்லுகிறது. We can see his coming judgments as they circle all the earth. The signs and groanings promised to precede the second birth. We read his righteous sentence in the crumbling thrones of earth, Jerusalem, come down. எல்லா இந்த ராஜ்யத்தை பார்க்க முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ராஜ்யத்தை பார்க்க முடியாது. இதற்கு ஏற்கனவே இது பூமிக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த வழியிலே இது இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலிருந்து தூரம் போய் ஒரு பெரிய மலையின் மேல் போய் அதை பார்க்க வேண்டும். மலை என்பது ராஜ்யத்தை இங்கு குறிக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றி முழுமையான நம்பிக்கையில நாம் போய் அந்த உண்மையும் உத்தமமாக நாம் இருக்கிறவர்களாக அந்த உத்தமத்திலிருந்து அவருக்கு மனவாட்டியாக விட வேண்டும். இந்த பார்வையில நாம் பார்த்தால் மாத்திரமே அந்த ராஜ்யம் வருகிறதை பார்க்கலாம். But all cannot see this kingdom as already on its way to earth coming down. To thus recognize it, we must get away from the world and its standpoint of view. We must go in spirit, by and by in person, to the great and high mountain, to the kingdom of God. That is, we must come into full sympathy and loyalty to that heavenly kingdom before sharing the king's confidence, so as to be shown its glory and power and our future position as the bride of the king. இப்பொழுதுள்ள இந்த கண்ணோட்டத்திலே பார்த்தால் கொஞ்சம் பேர் பார்ப்பது போலதான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ராஜ்யம் முழு வல்லமையுடன் ஆவிக்குரிய இந்த மகிமையிலே அது மாட்சி மேடையும் என்று பார்க்கிறோம். From our present standpoint, we can see what very few seems to see, that kingdom will be on all-powerful one, a spiritual one, having the glory, majesty and power of God. இங்கே ஒரு அடையாளமான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அது மகிமையின் அரசாட்சி. முழு நகரமும் இந்த தூய்மையான அது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொன்னினுடைய இந்த பிரகாசம் நமக்கு தெரிந்த வண்ணமாக அது எப்போதுமே அது குறைந்து போகாது. அதனுடைய மகிமை
தேவனுடைய அது மகிமையாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை அது குறையாது. இதனுடைய மதில்களை நாம் பார்க்கும்போது இவைகள் ரட்சிப்பின் மதில்களுடையவைகளாக இருக்கிறது. இதை ஏசாயா 60:18 நாம் பார்க்கிறோம். இதனுடைய பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஆதரிக்கிற ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி அதற்கு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதனுடைய மதில்கள் எப்பொழுதும் அது விழாததாக இருக்கும், அது நொறுங்கி போகாது, அது தூளாகாது. அதனுடைய அஸ்திபாரங்கள் நாம் பார்க்கும்போது விலையேற பெற்ற ரத்தனங்களினாலே அதனுடைய அஸ்திபாரம் அங்கே நிலைத்திருக்கிறது. இது முழுவதும் அது வஜ்ரக்கல்லால் ஆனது என்று நாம் பார்க்கிறோம். இது மதில்களில் உள்ள இந்த மதில்கள் இது ரட்சிப்பினுடைய முழுமையடைந்த இந்த மதில்களாக இருக்கிறது. இந்த மீட்பின் மேல் இது நிற்கிறது, இது பாதுகாப்பாக நிற்கிறது, மீட்பின் மேல் இது நிற்கிறது. இது முழுவதும் நிறைவடையும் இந்த அஸ்திபாரத்தின் மேல் அது நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைவடைந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேல் இது நிற்கிறது. எபேசியர் 2:20 நாம் படிக்கிறோம். We have here a symbolic description of this glorious garment of earth. The entire city is of pure gold, that is divine glory, and untarnishing glory, the glory of God. It has walls of salvation, as referred in Isaiah 60th chapter, 18th verse. Protection and security abide in it. Its walls will never crumble nor fall, for the foundations are built on precious jewels, and the wall itself of jasper, clear as crystal, probably a diamond. The salvation walls rest securely on the finished redemption, the completed foundations as expressed by Jesus, the apostles, and the prophets in Ephesians 2:20. பாருங்கள் எப்படி அந்த ஒரு நம்முடைய மகிமை அடைந்த அந்த நிலை பூமிக்கு வரும்போது அதை வர்ணிக்கிறார். சோ இந்த நகரத்தினுடைய அளவை நாம் பார்க்கும்போது அது சதுரமாக இருந்தது, கனசதுரம், ஒரு கியூப் கனசதுரமாக அது இருந்ததாக இங்க சொல்லுகிறார். இன்னும் இது இன்னொரு விதத்தினுடைய ஒரு பரிபூரணத்தை இது நமக்கு காண்பிக்கிறது. இந்த கனசதுரம் என்பது மற்றொரு விதத்தினுடைய ஒரு பரிபூரணம். பரிபூரணத்துல இது இன்னொரு விதம். இது தேவனுக்கு இது பரிபூரணமாக இருக்கும், அதே போல பூமிக்கும் இது பரிபூரணமாக இருக்கும். The city lieth four square, the height, length and breadth being equal, a cube, a perfect figure. This is another way of showing its perfection. It is perfect toward God as well as toward the earth. பிரியமானவர்களே, இது வந்துட்டு நம்ம அந்த மூன்று அதிகாரங்களுடைய அந்த விளக்கங்கள். நீங்க அந்த வசனங்களை பார்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே பார்த்தது போல தேவனுடைய ராஜ்யம் அது பூமியின் மேல் ஸ்தாபிக்கப்படும் போது மனுஷ ஜாதி எல்லாரும் அதற்காக கொண்டு வரப்படுவார்கள். எல்லாருமாக பூமியில் உள்ள இந்த எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்த எருசலேம் திரும்பி கட்டப்படும். இப்பொழுது இருக்கக்கூடிய, இப்பொழுது குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அஸ்திபாரத்தின் மேல இது சொல்லத்தமான இந்த பூமியிலே இது கட்டப்படும். திரும்பவும் இது ஒரு பூமியின் மகிமையான நகரமாக அது ஆகும். ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் மூலமாக எல்லா தேசத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் போகும். இந்த ஆவிக்குரிய அந்த வித்தாகிய கிறிஸ்து, இவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக இவைகள் வரும். இது கலாத்தியர் 3:16-29 வசனங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு பழக்கமான வசனங்கள். அதோடு கூட இது நாம் ரோமர் 11:25-33 வசனங்களுக்கு இவைகளை நீங்கள் பொருத்தியும் பார்க்கலாம். சோ ஒவ்வொரு அந்த திசையிலும் இந்த நகரத்துக்கு வாசல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசல்கள்ல 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இஸ்ரேலுடைய நிலையை இது காண்பிக்கிறது. இந்த ஜனங்கள் வழியாக, அந்த ஜனங்களுக்கு வழியாக இது இருக்கும். இவர்கள் மூலமாக ஜனங்கள் தேவனை அணுக முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாசல்கள் 12 தூதர்களாக இருக்கும். அப்ப இந்த 12 தூதர்கள் என்பது தூது கொடுப்பவர்களை இது அடையாளமாக காண்பிக்கிறது. அப்ப இவர்களுடைய போதனையின் மூலமாக இஸ்ரேல் எல்லா நகரத்திற்கும் தேவனுடைய அன்பையும் அவருடைய ஞானத்தையும் சொல்லும் ஒரு தூதர்களாக இந்த இஸ்ரேல் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். We have already seen that when God's kingdom, dominion, that is established on earth, mankind will be brought into harmony with it
and literal earthly city of Jerusalem will be rebuilt upon her old heaps and will again become the great city of earth and Israel. The children of Abraham, according to the flesh, as God promised, the channel through which a blessing will flow to all the nations of the earth from the spiritual seed of Christ. We can compare these verses in Galatians 3:16 and 29. And these two verses we can compare with Romans 11th chapter verses 25 to 33. And when we read that it has gates in every direction and the names of the 12 tribes of Israel inscribed thereon, it seems in perfect accord to show Israel's position as channels, gateways, by which the world may approach to the heavenly government and through which may come to the blessings to mankind. At the gates were 12 messengers, those are angels. This would seem to teach that Israel will be in due time be the messengers to communicate the love and knowledge of the Lord to all creatures. பிரியமானவர்களே, வசனத்தை அதை நீங்களே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அது அநேக வசனங்கள் இருக்கிறது, தொடர்ந்து நாம் பார்க்க முடியாது. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது சூரியனை பற்றி பேசுகிறார். அங்க சூரியன் இந்த நகரத்துக்கு தேவையில்லை என்று அங்கு சொல்கிறார். இந்த சூரியன் என்பது சுவிசேஷத்தினுடைய இந்த நற்செய்தியை காண்பிக்கிறது. இந்த சுவிசேஷ நற்செய்தி தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை என்று சொல்கிறார். இது மோசையினுடைய நியாய பிரமாணம், இது அங்கு தேவையில்லை. தேவனுடைய மகிமை அங்கே நிறைந்து இருக்கும். இது முழுவதும் இப்பொழுது இங்க மங்கிய ஒரு கண்ணாடியிலே நாம் பார்க்கிறோம். அது போல அப்பொழுது தெரியாது. அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை பார்ப்பதினாலே அது பூரணமான தேவனுடைய மகிமை அங்கே நமக்கு இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். In Revelation 21st chapter, the explanation goes on, and the city had no need of the sun, that is the gospel message, neither of the moon, the gospel reflection, the Mosaic law, to shine in it, for it is filled with the glory of God. Now we know in part and see as through a smoked glass dimly, then we shall know even as we are known, being made perfect as being as divine beings having the glory of God. ஆனால் பூமிக்கும் எல்லா தேசங்களுக்கும் இயற்கையான சூரியனும் சந்திரனும் தேவை. இங்கே புஸ்தகம் திறப்பது என்று நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது, இந்த புஸ்தகம் திறக்கிறது என்பது நாம் பார்க்கும்போது இது முழுவதுமாக இது ஒரு சுத்தமான ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அதாவது இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது இந்த சுவிசேஷம் மற்றும் நியாயப்பிரமாணத்தினுடைய வெளிச்சம் எல்லார் மேலும் அது பிரகாசிக்கும், அது மனுகுலத்தை ஆசீர்வதிக்கும் என்று இயேசாயா 30:26 நாம் படிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய அந்த ஞானம் மற்றும் அதனுடைய அந்த வழியானது அது நிரப்பப்பட்டு இந்த ஒரு புத்தகத்திலிருந்து அந்த ஒரு நகரத்தினுடைய ஆளுகையானது அது வெளிச்சத்தை அனைவர் மேலும் அது பொலிய பண்ணுகிறது நாம் பார்க்கிறோம். சோ தேசம் அந்த வெளிச்சத்துக்குள்ள, தேசத்தார் அந்த வெளிச்சத்துக்குள் அவர்கள் நடப்பார்கள். But the nations of earth will still need the symbolic, also the natural sun and moon. In fact, it is when the book shall be opened that the pure and full light of the gospel and of the law will shine out and bless mankind. The prophet says, "The light of the moon shall be as the light of the sun, and the light of the sun shall be sevenfold," that is perfect, "in the day that the Lord bindeth up the breach of his people and healeth the stroke of their wound," which is, we read it in Isaiah 30th chapter 26th verse. "But not only will the knowledge of the Lord flow out from the opened books, but the city will be such as to shed light upon them, and the nations shall walk in the light of it." இங்கே ராஜாக்கள் என்று சொல்லப்படுவது பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் மகிமையையும் கனத்தையும் இந்த நகரத்திற்கு கொடுப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் பரிபூர்ணமான பிரகாசமான தேசத்தாரை இந்த நகரத்திற்கு அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த அரசாங்கம் முதல்ல ஆவிக்குரிய ராஜாக்களின் மகிமையாக அது இருக்கும். தொடர்ந்து போகும்போது அந்த ராஜ்யம் சுத்தமும் நன்மையுமானவர்கள்
வந்து அதிலே சேர்ந்து கொள்வார்கள். கரைப்பட்டவர்கள் யாரும் இதற்குள்ளாக இருக்க மாட்டார்கள். எல்லாரும் தாங்கள் கரைகளை சுத்திகரித்துக் கொண்டு அதற்குள் வருவார்கள். And the kings, that is saints, shall bring the glory and honor of themselves into the city. And they shall bring the glory and honor of the nations into the city. Thus we see that this government will be at first contain the glory of the spiritual kings of earth, and afterward, at the millennial age progresses, the kingdom will embrace and include all of the earth's pure and good, but only those counted worthy of life. Among them will be found none defiled, for all who will may by that time have been cleansed from all sin and all defilement. பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் அந்த ஒரு பரிசுத்த நகரத்தினுடைய அந்த விளக்கத்தை பார்த்தோம். அந்த 21 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முழு விளக்கம். இப்பொழுது நாம் 7 ஒரு விளக்க வர்ணனைக்கு நாம் வருகிறோம். 7th வியூ. இங்கே ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி காண்பிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1-3 வசனங்கள் மற்றும் 17 வசனங்கள். Dear brothers and sisters, till now we have seen the 6th view, that is of the glorious city of Jerusalem. Now we will turn to 7th view, the river of water of life, which we refer in Revelation 22nd chapter, verses 1-3 and 17. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே தேவனுடைய இந்த நகரம், இது புது பூமியிலே இது ஸ்தாபிக்கப்படுவதையும் அதனுடைய ஆசீர்வாதங்களை வேறு விதத்திலே இது விளக்கி காண்பிக்கிறதாக இங்கே பார்க்கிறோம். இந்த விளக்க உரை. This view begins after the city, that is government of God, is established in earth and illustrates its blessings under still different figures. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது நதியின் ஓரங்களிலே மரங்களை பார்க்கிறோம். இந்த மரங்கள் ஜீவன் உள்ளவைகள். இந்த மரங்களினுடைய கனிகள் அவைகள் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கும். அதனுடைய இலைகளை பற்றி பேசுகிறார். இலைகள் என்பது பசுமையை காண்பிக்கிறது. இது மனுகுலத்திற்கு இந்த ஒரு குணத்தை அது கொடுக்கும். இந்த குணமாக்கக்கூடிய அந்த காரியத்தை அது கொடுக்கும். இங்கே ஆதாமனுடைய அந்த பரதேசத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போகிறார். ஆதாமனுடைய தோட்டத்திற்குள்ளாக நம்மை இங்கே கொண்டு போகிறார். அங்கே ஜீவ விருட்சம் இருந்தது. அது அவர்களுக்கு தள்ளப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அந்த கனியானது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவருடைய அந்த முழு சந்ததியும் அவர்கள் மரணத்திற்குள்ளாக போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். A river of water of life is seen, and trees of life whose fruit sustains life and whose foliage heals the people. How this calls our minds back to the paradise from whence Adam was driven on account of sin, and to the tree of life in the midst of Eden, from which he was debarred, and from the lack of whose fruit Adam and his race died. இது பாருங்கள், இது எவ்வளவு ஒரு மகிமையான, இது எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு படக்காட்சியாக நமக்கு இருக்கிறது. எல்லா சாபத்தையும் பாவத்தையும் வலியையும் துக்கத்தையும் வேதனத்தையும் எடுத்து போட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஈடுபலியின் மூலமாக அது மீட்கப்படும். அந்த மீட்கிறவர் அவரே இதை மகிமையிலே மீட்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஓ, what a picture of the restitution of all things which God has spoken, the healing of all the curse, the blotting out of sin, and with it the misery and pain and death, because a ransom has been paid, and he who ransomed is the one who gloriously restores. இந்த ஒரு ஜீவநதி சிங்காசனத்திலிருந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். அது வரப்போகிற காலத்தை அது காட்டுகிறது. ஏனெனில் இந்த சிங்காசனம் இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. நாம் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி. இதற்கு இன்னும் பதில் வரவில்லை என்றால் அந்த ஒரு ஜீவநதி இன்னும் அது வடிந்தோட முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இது ஞானமும் சத்தியமும். இதற்காகத்தான் இந்த ஒரு மனுகுலம் இப்பொழுது அந்த கொடும் பட்டினியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஜீவநதிக்காக
மனுகுலம் முழுவதும் ஒரு கொடும் பட்டினியிலே அவர்கள் இருக்கிறார்கள். எப்போது இந்த ஒரு ஆசரிப்பு, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமானது மனுஷரிடத்துல அது கொண்டு வரப்படுமோ அப்பொழுது இது வழிந்தோடும். அப்பொழுது தாகமா இருக்கிற இந்த மனுஷ ஜாதிக்கு இந்த தண்ணீர் கொடுக்கப்படும். அங்கே பாவமும் மரணத்தினின்று, பாவத்தினின்றும் மரணத்தினின்றும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் இறந்து போனதெல்லாம் அவர்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும். The water of life which will there flow from the throne is a picture of the future. For not yet has the throne been established on the earth. We still pray, thy kingdom come, and not until that prayer is answered can the river of water of life will flow. The water of life is knowledge, truth, for which mankind famishes now. It will flow out of bountifully when the tabernacle of God is with men. Then thirsty humanity, groaning and in painful bondage of sin, to sin and death, will be refreshed and restored. இந்த மனுகுலத்தை நாம் நிழலாக பார்க்கும்போது இஸ்ரேல் ஆனது வனாந்திரத்திலே வந்த அந்த ஒரு நிழலை நாம் பார்க்கலாம். அங்கே அவர்கள் தாகமாக இருந்த போது தேவனை நோக்கி அவர்கள் அழுந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது பாறையை உடைத்து தண்ணீரை தேவன் வரவழைத்தார். அந்த பாறை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த மனுகுலம் அழுந்து ஜெபிப்பதை அவர் கேட்டு அப்பொழுது பாறையை உடைத்தார். இந்த கண்மலை என்று நாம் தமிழில் பார்க்கிறோம். அந்த கண்மலை ஆகிய அந்த பாறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று கொலோசேயர் 1:24 நாம் பார்க்கிறோம். A type of humanity may be seen in condition of Israel in the wilderness. Thirsty, they cried to the Lord for water. The rock was smitten, and from it came forth streams in the desert. So now mankind's prayers and groans have been heard of Jehovah, and he has permitted the rock, Christ Jesus, to be smitten. Yes, and the smitten still continues, for we are permitted to fill up that which is behind the affliction of Christ. We read it in Colossians 1:24. So inge nam paarkumbodhu inda adikkapaduvathu innum nadandhu kondirukkirathu. So ella paadugalum inda thalai mattum sariram adu mudindha piragu andha nadiyanadhu adu odi varum. Thaagamaga ullavargal adile kudithu avargal idile nilai nirthapaduvargal. இஸ்ரேல் இங்க குடித்தது போல இந்த முழு மனுகுலமும் அவர்கள் இலகவசமாக அவர்கள் குடிப்பார்கள். 1 Corinthians 10:4 நாம் படிக்கலாம். And while one member is being smitten, it is true that the smiting is still in process, but when all the sufferings of Christ, head and body, are ended, then will flow forth streams of water of life, and whosoever will may drink freely and live forever. Typical Israel drank the typical water from the typical rock, but the substance is of Christ and the whole world. Whosoever is athirst may yet come to the river of life and drink freely. தேவனை அறிகிற அறிவே அந்த நித்திய ஜீவனாக இருக்கும். தேவனுடைய ஞானம் அப்பொழுது கொஞ்சம் அங்கே கொடுக்கப்படும். இயேசு இங்கே நாம் பார்க்கும்போது இந்த ஞானத்தை பற்றி இப்பொழுது அவர் கொஞ்சம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தண்ணீரை இப்பொழுது கொஞ்சமாக கொடுத்திருக்கிறார். 1000 வருடத்திலே நாம் பார்க்கும்போது இது ஒரு நதியாக அது வழிந்தோடும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே சிறுமந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் எல்லார் ஜனங்களுக்கும் அது அங்கே கொடுக்கப்படும். இந்த நெருக்கமான வழியிலே நடந்து வருகிறார் யாரோ அவர்களுக்கு இந்த ஜீவன் பரிசாக இப்பொழுது வெற்றிகரமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் கன்னிகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்தின் ராஜாவாகிய அந்த மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கற்புள்ள கணிகைகள் இனி கணிகைகளாக இராமல் அவருடைய மணவாட்டியாக இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவர் அவர்களுக்கு மணவாளனாக இருப்பார். இவர்கள் இருவரும் இணைந்து அங்கே இருப்பார். Knowledge of God, whom to know is life eternal, is now possessed to a limited degree by those now begotten of the word of truth. But it is as Jesus expressed it in such a well of water springing up. But in the next, the millennial age, it will be a full, broad river of truth and of the knowledge of the Lord. Now confined of the few, a little flock, it will be then free to all. Then the little flock who now walk in the harmony, in the narrow way to reach the grand prize of life, that is immortality, will have reached and won the prize.
the chaste virgin now espoused to the Son of Heaven's King will be united to the bridegroom, no longer the virgin. She will be the bride, the Lamb's wife, and joint heir. And her future work as bride is shown in verse 17. The Spirit and bride say, come, and let him that heareth say, come, and let him that is athirst come, and whosoever will let him take of the water of life freely. இந்த சுவிசேஷ யுகத்திலே இன்றைக்கு நாம் கன்னிகைகளாக இருக்கிறோம், அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய அந்த ஒரு காரியங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டு அவருடைய மகிமையின் வேலையிலும் அவருடைய அந்த பெயரிலும் அவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பங்கு, இது எவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இது கொண்டு வருகிறது என்றால், நம்மை அடுத்த யுகத்திலே பூமியிலே எல்லாரையும் அங்க பிதாவாகிய தேவனோடு அவர்கள் நாம் பிதாவாகிய தேவனோடு இருந்து இந்த முழு மனுகுலத்தையும் அந்த ஒரு ஜீவ தண்ணீரை குடிக்கும்படியாக அவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம். In the present gospel age, we members of the espoused virgins may be used by the Spirit in the work of taking out, that selecting the one who shall shortly be the bride and share the bridegroom's name and glory and work. And this is a grand privilege. But what comfort it brings to the heart of everyone begotten of the Spirit of God, of His love, to know that the very object of our present selection is to enable us to be in the next stage co-workers together with bridegroom and our Father in blessing all the families of the earth by causing the water to flow freely and inviting them to drink into the knowledge of love of God and live forever. இங்கே நாம் ஜீவ விருட்சங்களை பார்க்கிறோம். இந்த ஜீவ விருட்சங்கள் பரிசுத்தவான்கள். அந்த ஜீவ விருட்சங்களுடைய இலைகளை பற்றி பேசுகிறார். இந்த இலைகள் பரிசுத்தவானுடைய வேலைகளை குறிக்கிறது. அவருடைய அந்த வேலையானது அந்த ஜனங்களை குணமாக்குகிறதாக அது இருக்கும். இந்த கனி என்பது அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது கொடுக்கப்படும். அந்த ஒப்புரவாகுதல் நாம் பார்க்கும் போது இந்த மனுகுலம் முழுவதுமாக பரிபூரணத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்படும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த கனியானது அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். அது மாறும் என்று பார்க்கிறோம். இப்படியாக மனிதர்கள் அனைவரும் பரிபூர்ணமான நிலைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். Trees of life seems to symbolize saints whose leaves, professions, teachings will heal men and whose fruit will be adapted to the changing conditions of men as they are brought upward toward perfection. Fruit suitable for each changing season, thus restoring man to man's estate. பிரியமானவர்களே பாருங்கள், இந்த முழு மனுகுலம் பரிபூர்ணமாவதற்கு 1000 வருடங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பரிபூர்ணத்திற்கு போவதற்கு நமக்கு இந்த சுவிசேஷ யுகம் நம்முடைய ஜீவ நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பரிபூர்ணத்தை இந்த 1000 வருடத்துடைய துவக்கத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த 1000 வருடம் முழுவதும் எந்த சாபமும் அங்கே இராது. சாபம் அது மெதுவாக எடுக்கப்படும். மனுஷன் மெதுவாக அதிலிருந்து விடுவிக்கப்படுவான். அங்கே அவருடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். யுகா யுகங்களுக்கு அவர்கள் ஆளுவார்கள். ராஜ்யம் பிதாவாகிய தேவனுக்கு முழுவதுமாக அங்கே ஒப்பு கொடுக்கப்படும். And there shall be no more curse. The curse will be gradually removed and man gradually released. Under the blessings of that glorious age, his servant shall serve him and reign unto the age of ages when the kingdom shall be delivered to God, even the Father. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பெரிய வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசவும் தேவனை தொழுது கொள்ளவும் ஒரு வாய்ப்பு தந்த தேவனுக்கு நான் நன்றிகளை நான் நேரெடுத்துக் கொள்கிறேன். இதை அரேஞ்ச் பண்ண ஒரு சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த பாடத்தை என்னோடு தொடர்ந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த சகோதரர் மார்ட்டிஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Dear brothers and sisters, we thank you, Heavenly Father, and to His Son, Jesus Christ, for the wonderful privilege that we have been given this opportunity to share the Word of God with the brethren, with the like-minded all over the world,
And also I thank Brother William Martis who has translated this script. And I thank one and all. Amen.